போன மாதம் வந்து நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து தமிழர்கள் தரம் தாழ்ந்து விட்டார்கள் என்று அவர் ஒரு நிகழ்ச்சியில் வந்துட்டு பேசியிருந்தார். அதுக்கு அந்த கருத்துக்கு வந்து எதிர்ப்பு தெரிவித்தோம். நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் தமிழக அரசியல் பிரவேசத்தை எதிர்த்து எமது அமைப்பின் சார்பாக எமது தலைமையில் போன மாதம் 22ஆம் தேதி வந்து நாங்கள் சென்னை நடிகர் ரஜினிகாந்த் வீட வந்து முற்றுகையிட்டோம். அந்த முற்றுகை போராட்டத்தில் வந்து எமது இயக்கத்துடைய 4 பொறுப்பாளர்கள் வந்து கைது செய்யப்பட்டாங்க. அதில் கட்சியுடைய பொதுச் செயலாளர் வாணா கணேசன் அவர்கள் மீது தற்போது வந்து குண்டர் சட்டம் போட்டிருக்காங்க. இது தொடர்ந்து வந்து தமிழ் இனத்தின் மீது தொடுக்கப்படுற போர் மாதிரி தான் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் வந்து 10 வருஷமாக வந்து சென்னையில் வந்து தொடர்ந்து போராட்டம் நடத்தின்னு தான் இருக்கோம். இந்த 10 வருடங்களாக எம்மை வரவேற்கிறதுக்காக எமது இயக்கத்தின் தொண்டர்கள் அந்த ஒவ்வொரு போராட்ட காலத்திலும் வந்து பட்டாசு வெடிக்கிறது வந்து அது வந்து ஒரு நாங்கள் ஒரு வழக்கமாக வச்சுருக்கிறோம். அது எல்லா போலீஸ் துறையில் இருக்கிற எல்லா உயர் அதிகாரிகளுக்கும் தெரியும். ஆனால் இந்த போராட்டத்தில் மட்டும் ரஜினிகாந்துக்காக வந்து இன்றைக்கி ஒரு தமிழரை ஒரு தன்மான தமிழனை வந்து இன்றைக்கி குண்டர் சட்டத்தில் வந்துட்டு சிறையில் வச்சுருக்காங்க. இது வந்து மிக ஒரு கண்டனத்திற்குரியது. இது சம்பந்தமாக வந்து நாங்கள் சட்டத்துறை அமைச்சர் அண்ணன் சி வி சண்முகம் அவர்களை வந்துட்டு ஒரு 2 நாளுக்கு முன்பாக தமிழர் முன்னேற்றப்பட்ட சார்பாக வந்து கோரிக்கை மனு அளித்தோம். இன்றைக்கி வந்து அரசு முதன்மை செயலாளர் உள்துறை அவர்களை நேரில் சந்தித்து இந்த தடுப்பு காவலில் இருக்கக்கூடிய எங்கள் இயக்கத்துடைய பொதுச் செயலாளர் கணேசன் அவர்களை உடனடியாக விடுவிக்க கோரி நாங்கள் வந்து கோரிக்கை மனு அளிச்சிருக்கோம். இனி வரும் காலங்களில் இது போன்ற வந்து குண்டர் சட்டம் எல்லாம் தமிழர்கள் மீது வந்து போட்டாங்கன்னா, இனி வரும் காலங்களில் இளைஞர்கள் யாரும் தமிழ்நாட்டில் தமிழர்களுடைய வாழ்வாதார போராட்டங்களுக்கு போராட முன் வர மாட்டாங்க. இன்றைக்கி இளைஞர்கள்லாம் போராட இன்றைக்கி பார்த்தீங்களா, தொடர்ந்து தமிழ்நாட்டில் தங்களுடைய அடிப்படை உரிமைகளுக்காகவும் தமிழர்களுடைய வளங்களை அழிக்கக்கூடிய திட்டங்களை எதிர்த்து அதிகப்படியான இளைஞர்களும் பெண்களும் போராட்ட காலத்தில் நிற்கிறாங்க. இன்றைக்கி அவங்க மேலெல்லாம் வந்து இன்றைக்கி குண்டர் சட்டம் போகிறது பார்த்திங்கன்னா, வந்து இனி வரும் காலங்களில் யாருமே வந்து தமிழ்நாட்டில் தன்னோட அடிப்படை உரிமைக்காக யாரும் போராடாதீங்க அப்படின்ற ஒரு இதில் விஷயத்தில் தான் வந்து இவங்க வந்து குண்டர் சட்டம் போட்டிருக்காங்க. ஆனால் இனிமேல் வந்து இது போன்ற அரசுகள் இன்றைக்கி தமிழ்நாட்டை வந்து ஆளுறது வந்து நம்ம அண்ணன் எடப்பாடி அவர்கள் தான், ஒரு தமிழர். இன்றைக்கி தமிழராக இருக்கக்கூடிய அண்ணன் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் வந்து தமிழர்கள் மீது இது போல் வந்து அடக்குமுறை ஏவுறதை வந்துட்டு நான் எங்களால் தாங்கிக் கொள்ள முடியல. அதெல்லாம் உடனடியாக வந்து எங்கள் அமைப்பை சார்ந்த கணேசன் அவர்கள் வந்து உடனடியாக குண்டர் சட்டத்திலிருந்து விடுவிக்க கோரி நாங்கள் வந்து கோரிக்கை மனு அளிச்சிருக்கோம்.